அஜி பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய சினிமா பாதையில வெற்றி என்பதை தாண்டி நிறைய தோல்விகளை சந்தித்து அதன் பிறகு நிறைய ஃப்ளாப் படங்களை கொடுத்து ஒரு நடிகர் முன்னணி ஹீரோவாக இருக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு சிறந்த பதில் நம்ம அஜித் சார் மட்டும் தானோ அவருடைய ரசிகர்கள் இன்று வரை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில வருடங்களாகவே நம்ம அஜித் பெரிய அளவுல வசூல் கொடுத்த படங்கள் என்று எதுவுமே இல்லைனாலும் கூட அதை மொத்தமாக தான் நம்ம இயக்குனர் யச்சுநோத்த இயக்கத்தில் நம்ம அஜித் அவர்கள் நடித்த துணிவு திரைப்படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து அடுத்ததாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பது விடாமுயற்சி திரைப்படம் தான் நாம் அதாவது மகிழ் திரிமேனுடைய இயக்கத்தில் நம்ம அஜிஸ்டர் நடிக்க இருக்கும் விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு கடந்த நான்காம் தேதி தொடங்கி இருப்பதாகவும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜோடியாக த்ரிஷா ரிஜினா மற்றும் ஆறு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க பிரபல நடிகர் சஞ்சய் தத் அவர்கள் நம்ம அஜிஸ்டருக்கு வில்லனாகவும் மேலும் இந்த திரைப்படத்தில் நம்ம அஜிஸ்டர் அவர்கள் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா பல முன்னணி ஹீரோக்களும் தங்களுடைய அடுத்த படங்களுடைய பற்றி அப்டேட் மேல் அப்டேட்டாக கொடுத்து கொண்டு நேரத்தில் நம்ம அஜிஸ்டரை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை என்று சோகப்பட்டுக் கொண்டிருந்த அவருடைய ரசிகர்களுக்கு ஆறுதலாக வந்திருக்கும் அப்டேட் தான் இயக்குனர் ஆதிக்கிரவச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அடுத்த படம் நம்ம அஜிஸ்டர் அஜிசர் அவர்கள் நடிக்க இருப்பதா அதாவது அஜித் ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா நம்ம அஜிசருடைய மிக தீவிர ரசிகர் இருந்தும் நேர்கொண்டை பார்வை படத்துல கூட ஒரு சின்ன கேரக்டர்ல இவர் நடித்திருப்பாரு சமீபத்தில் பாத்தீங்கன்னா இவர் இயக்கத்தில் வெளியான மார்க் ஆண்டனி படத்துல கூட நம்ம அஜிசர் பற்றி ஒரு காட்சி வைத்து பெரிய அளவில் வரவேற்பும் பெற்று இருந்திருப்பாரு அதாவது ஒரு ஃபேன் பாயாக இவர் அடுத்து நம்ம அஜிசரை இயக்க என்ற ஒரு சந்தோஷத்தை விட அந்த படத்தில் நம்ம அஜிசருடைய சம்பளம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வந்திருக்கு நம்ம அஜிசருடைய படங்கள் ஓடவே இல்லை பொருளாதார ரீதியாக வெற்றி பெறவில்லை என ஒரு பிம்பம் எப்பொழுதுமே சினிமாவில் இருந்துருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜிசர் அவர்கள் ஆதிக்கிரவச்சந்திரன் கூட்டணியில் உருவாகும் படத்திற்கு அவருக்கு நூற்றி எழுபத்தைந்து கோடி சம்பளமாக பேசப்பட்டிருப்பதாகவும் படமே ஓடவில்லை என்னாலும் கூட நம்ம அஜித் சார் தளபதிக்கு நிகரான சம்பளத்தையும் வாங்க இருக்காரு சரி ஓகே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய அஜித் த்ரீ சிக்ஸ்டியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்